கூலி படத்துல ரஜினி சார் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. ட்ரைலர்லயே வந்து போன் பேசிக்கிட்டே இதை வந்து அப்படியே கையில வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த பாரும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. இந்த பார் நம்ம தான் கொடுத்தோம். ஆனா இது வந்து அந்த நேரத்துக்குள்ள இது ரெடி பண்றதுக்குள்ள நாங்க ஒரு வழி ஆக்கிட்டோம். இதுக்காக வந்துட்டு நாங்க 500 to 600 kilometers மேல ஃபிளைட்ல டிராவல் பண்ணி அன்னைக்கு நேரம் இல்லை, உடனடியா வந்து இது நடந்து ஆகணும். இங்க வந்து அந்த மாதிரி ஃபேக்டரி இல்லை, உடனடியாக வேற ஒரு ஃபேக்டரியில் போயிட்டு அவங்களுக்கு கோல்டு பிளேட்டிங் நம்ம அங்கே ரெடி பண்ணி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். இதுக்கு வந்து கம்பெனி சைடில் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கும் அது கண்டிப்பாக வேணுன்றதுக்காக. ஓகே, அந்த ஒரு நாளில் வந்து இதில் எலெக்ஷன் டைமில் இது ஒரிஜினல் கோல்டு பார்னு போலீஸ் வந்து எங்களை வந்து பிடிச்சி மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஓகே, அவங்களுக்கு இது வந்து ஒரிஜினல் இல்லை, இது வந்து டம்மி தான் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு டெரரான ஒரு அனுபவமாக இருக்கும். எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டீங்க. இதில் இருக்கிற ப்ராடக்ட் தான் ரஜினி சார் யூஸ் பண்ண விஷயங்களா? இதெல்லாம் அவர் எடுத்து பயன்படுத்தின விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. ஆமாம். ஸோ படத்தில் அவர் கேட்டிருந்தார்ல, லோகேஷ் சார் வந்து எனக்கு இந்த மாதிரி கோல்டு பார்லாம் வேணும் அப்படின்னு கேட்ட பிறகு நீங்கள் எப்படி ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்க? எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால்? எங்களுக்கு எப்போவுமே வந்து ஆர்ட் டைரக்டர் மூலியமாக தான் எங்களை காண்டாக்ட். ஓகே, அந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் வந்து எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவர் வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தார். ஓகே, எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு அந்த வாய்ப்பு அவர் தான் எங்களுக்கு கொடுத்தார். அவருக்கு ஒரு இதில் ஒரு நன்றி சொல்லணும். தரமாக இருக்குது பார்க்க, ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்க காரணம் அதுக்கான ஒர்க்கு. நீங்கள் இங்கே வந்து அவ்வளோ ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கஷ்டப்பட்டு, அதுவும் எலெக்ஷன் டைம் வேறு சொல்கிறீங்க. ஓகே, சினிமா படத்தில் பயன்படுத்தக்கூடிய கரன்சிலாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் இருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. ஆக்சுவல் டம்மி கரன்சிஸ் அப்படிங்க. நான் இப்போ அதை எடுத்துட்டு இது எடுத்துகிட்டு வெளில போனால் செம்மையாக இருக்கும். இது இப்போ செல்ல 500 கட்டப்ப எடுத்துப்போம். ஓ, 200 இருக்கு, 100 இருக்கு, 100 இருக்கு. ஸோ எல்லாமே பண்ணியிருக்கீங்க. துணிவு படத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 5000 பண்டல்ஸ் நம்ம அங்கே டெலிவரி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுடைய சினிமா பர்சன்ஸ் மட்டும்தான் இதை வந்து அடாப்ட் பண்ண முடியும். இவங்க வந்து யார் வந்து கேட்டாலும் நம்ம இதை வந்து கொடுக்க முடியாது. நம்ம எங்களுடைய கலை இயக்குநர்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் நம்ம இதை வந்து கொடுக்கணும். ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா இது வந்து டம்மி கோல்டுன்றதே நிறைய பிரச்சனை இருக்கும்போது இவ்வளோ கரன்சி இருக்குது நம்ம கையில், எல்லாமே ஃபேக் நோட்டுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேக் மாதிரியே இருக்காது. நீங்கள் இது இந்த மாதிரி கரன்சி நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சிக்கல் வரலையா? இல்லை, நாங்கள் வந்துட்டு எங்களுடைய லெட்டர் பேட் மூலயமா லீகலாக தான் நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டோம். ஸோ இவங்க வந்து எங்களுடைய கலை இயக்குநர்ன்றது தெரிஞ்சு தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அதனால் இது வெளியில் வந்து மற்றவங்களுக்கு வந்து தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். மற்ற இடத்துல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா இந்த மாதிரி காசை நீங்கள் அடிக்கும்போதோ? இல்லை நிறைய பேர் பிராங்க் ஆகிருக்காங்களா? ஆ, நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போன மாதம் கூட வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் ஒயின் ஷாப்பில் வந்து இதில் வந்து நம்பர்ஸே இருக்காது. ஓகே, ஸோ நம்பர்ஸே இல்லாமல் ஒரு சீரியல் நம்பர்ஸே இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ நீங்களே கவனிக்கல பாருங்க சினிமாவில். ஆமாம், இதில் சீரியல் நம்பரே இருக்காது. என்னன்னா மேலே இருக்க தோற்றத்தையும் 500 அப்படின்ற கட்டுமட்டம் தான் பார்ப்பாங்களே, அதை தாண்டி அந்த சீரியல் நம்பர் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆத்தன்டிகேஷன்ஸ்லாம் நிறைய பேர் நோட் பண்ண மாட்டாங்க.